அன்பு உறவுகளுக்கு வணக்கம். டகான ஆறு தொடர்பான புரிதலுக்கான பதிவு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது. பழைய தடுப்பு சுவர் இருந்த நிலை, இப்போ புதிய தடுப்பு சுவர் எந்த அளவுக்கு உயர்த்தி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம். அதாவது அரசு பதிவேட்டில் உள்ளது ஒன்று தகவலில் உயர்த்தி கட்டியிருக்கிறது, 7 அடி உயரம், 150 அடி நீளம், 20 அடி அகலம். இதை வலியுறுத்தி குடகனார் பாசன பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் கடந்த 7 ஆண்டுகளாக பல்வேறு மனுக்கள் வாயிலாகவும் போராட்டங்கள் வாயிலாகவும் வலியுறுத்தி வந்தது அனைவரும் அறிந்த விஷயம். கடந்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலை புறக்கணித்து போராட்டம் நடத்தியும் அதற்கு அடுத்தபடியாக தற்போது வல்லுநர் குழு அமைத்து ஆய்வு செய்து முறையாக குடிநீர் பங்கீடு குடகநாற்று பகுதிக்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படக்கூடிய அளவில் நீர் பங்கீடு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக குடகனார் மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தியும் பலன் கிடைக்காதனால போராட்டத்தில் குதித்தாங்க. போராட்டம் நடத்திய அறப்போராட்டம் நடத்திய மக்கள் மீது காவல்துறை கொண்டு அரசாங்கம் தடியடியும் நடத்தியது, கைதும் செஞ்சது, அதன் பின்று விடுவிக்கப்பட்டது. வல்லுநர் முடிவுக்காக குடகனார் பாசனி பகுதி மக்கள் காத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் குடகனார் உற்பத்தி தடமான மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக மழை பொழிவு காரணமாக புல்லாவளி நீர்வீழ்ச்சி வழியாக வரக்கூடிய குடகனாறு நீர்வரத்தானது அதிகப்படியான நீர்வரத்து தற்போது வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் நீர்வரத்து மிகவும் அதிகமாக இருந்த போதிலும் தமிழக அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ பொதுப்பணித்துறையோ அல்லது குடகனாறு பாசன பகுதி குளங்கள் சார்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. குடகனாருக்கான தண்ணீரை முறைப்படி பங்கீடு செய்யவும் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த ஒரு வாரமாக மிகவும் அதிக கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால குடகனாற்றில் முகத்துவார பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த காட்சிகளெல்லாம் இந்த காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பெரும் வெள்ளப்பெருக்கால் முழு தண்ணீரும் ராஜவாய்க்கால் பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் வழிஞ்சு வரக்கூடிய கொஞ்சம் நீரானது வரக்கூடிய காமராஜர் அணையில் பகுதி நீரும் அதை தாண்டி வரக்கூடிய வாய்க்காலில் கீழ்மதகு வழியாக புல்வெட்டி கம்மா, சின்ன குளம், நடுக்குளம், கருங்குளம் இந்த பகுதியிலையும் போய்கிட்டிருக்குது. இந்த சர்ச்சைக்குரிய தடுப்பு சுவரால் இவ்வளவு மழைப்பொழிவு இருந்தும் குடகனாருக்கான முறைப்படி வர வேண்டிய தண்ணீர் வரலையே அப்படிங்கிறது தான் குடகனாறு பாசன பகுதி மக்களின் பெரித்த ஏமாற்றமும் வருத்தமுமாக இருக்குது. இவ்வளவு மழைப்பொழிவு இருந்தும் காட்டாற்று வெள்ளம் குடகநாற்றில் கரை புரண்டு ஓடி வந்தும் ஆக்கிரமிப்பாளர்கள் கட்டிய தடுப்பு சுவரால் நீர்வரத்து இல்லாமல் குடகனாறு பகுதி தற்போதும் காய்ந்து குடிதண்ணீர் கூட இல்லாத அவல நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்குது. இந்த தடுப்பு சுவர் அகற்ற அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு எப்போது தான் தீர்வை தருமோ அப்படிங்கிற ஆதங்கத்தில் விவசாய மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறது பெரும் வேதனைக்கு உரிய நிகழ்வாக இருக்குது. அதே வேளையில் சித்தையன்கோட்டை ராஜவாய்க்கால் பகுதியில் மிதமிஞ்சிய தண்ணீர் செல்வதால் தண்ணீர் முழுவதும் வீணாகிக்கிட்டு வருது. வாய்க்கால் கொள்ளாமல் அத்தனை நீரும் வயல்வெளிகளில் புகுந்து பயிர்களையும் சேதப்படுத்தி வருது. இந்த சூழ்நிலையிலையும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய ராஜவாய்க்கால் இடத்துல சுவரையும் உடைக்காமல் ஏற்கனவே அமைக்கப்பட்ட மதகுகளையாவது மதகை அடைச்சு குடகனார் பகுதிக்கு தண்ணியை விடலாம், அதையும் செய்யாமல் இருக்கிறது வேதனைக்குரியதாக இருக்குது. ஆத்தூர் சுற்று வட்டார பகுதியில், குறிப்பாக சித்தையன்கோட்டை, ஆத்தூர், நரசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில்
சுமார் 350 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தற்பொழுது சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிக்கு, குறிப்பாக ஆத்தூர் காமராஜர் அணை பகுதிக்கு தண்ணீர் வரத்து என்பது அதிகமாகியுள்ளது. இதன் எதிரொலியாக ராஜவாய்க்காலில் தண்ணீர் கூடுதலாக வருவதால் நெற்பயிர்களுக்குள் தண்ணீர் என்பது சென்று வருகிறது. போதிய தண்ணீருக்கு மேலாகவே அதிகமாக தண்ணீர் வருவதால் நெற்பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது வீணாகி வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக நடப்பட்ட பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது தண்ணீரில் மிதந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு குறைவான இதுதான் நிலைமை. ஒரு பகுதி வறட்சியாக இருக்குது. முறைப்படி பொதுப்பணித்துறை முறையாக அந்த சுவரை அகற்றி பருவமழைக்குள்ள ஒரு தீர்வை எட்டியிருந்தால் இந்த நீர் அனைத்து வீணாகாமல் இரண்டு பகுதி விவசாயிகளும் விவசாயம் செய்ய எதுவாக இருந்திருக்கும். அதை செய்ய தவறிவிட்டது பொதுப்பணித்துறை. கொஞ்சம் வளைஞ்சு வர்ற நீரும் காமராஜர் அணைக்கும், அதற்கடுத்து உள்ள விவசாய பகுதிகளான சின்ன குளம் நடுக்குளம் லோட்டிக்குமா பகுதிகளுக்கும் போய்கிட்டிருக்கு. ஆனால் குடகனார் பகுதிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரலை. குடகனார் பகுதியில் தலைமதகாக இருக்கக்கூடிய அணைக்கட்டு அனுமந்தராயங்கோட்டையில் ஒரு சொட்டு நீர் கூட இது வரைக்கும் வரலை. காய்ந்து ஒரு பகுதி செழிப்பாகவும் தண்ணீர் மிதமிஞ்சியும் வயல்வெளிகளில் போய்கிட்டிருக்க சூழ்நிலையும் அதே குடகனார் மரபுவழி குடகனார் பகுதிக்கு ஒரு சொட்டு கூட தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கிடக்கிற சூழலும் இந்த பொதுப்பணித்துறை அரசாங்கத்தாலையும் கண்டுகொள்ளப்படாத செயல்படுத்தப்படாத சூழ்நிலையில் தான் இது அரங்கேறிக்கிட்டிருக்கு. இதற்கு தீர்வு பிறக்குமா என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகளும் குடகனார் பகுதி பொதுமக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து அரசாங்கம் முன்னெடுக்கணும், சர்ச்சைக்குரிய தடுப்பு சுகர் அகற்றணும், அல்லது சர்ச்சைக்குரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர நீர் பங்கீடை உடனடியாக அமல்படுத்தணும். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து தண்ணீர் வர்றதுக்கு வழிவகை செய்யணும். வழிந்தோடிக்கு வரக்கூடிய கொஞ்ச நீரும் வயல்வெளிகளில் வரக்கூடிய கொஞ்சம் நீரும் குடகனாற்றை நினச்சிக்கிட்டு இருக்குது. அது குறிப்பிட்ட தூரம் குடகனார் பாசன பகுதியில் காட்டாற்று வெள்ளங்களோடு கலந்து வந்திருக்குது. அதை பார்த்து மட்டுமே விவசாயிகள் அரமண சமையல்ந்துக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சைக்குரிய தடுப்பு சுவர் அகற்றப்படணும், முறையாக நீர் பங்கீட குடகநாற்றில் அமல்படுத்தணும். அனைத்து பகுதி விவசாயிகளும் சுமூகமாக விவசாயம் செய்கிறதுக்கு வல்லுநர் குழு உடனடியாக தீர்வு அமல்படுத்தணும். சர்ச்சைக்குரிய தடுப்பு சுவர் பகுதியில் உள்ள மதகளை தண்ணீரை அடைச்சி குடகனார் மரபுவழி குடகனார் பாசன பகுதிக்கு நீர்வரத்தை கொண்டு வரணும். தமிழகம் முழுதும் மழை பொழுந்து எல்லா ஏரிகளும் நிரம்பிக்கிட்டு இருக்கு. தாமரைக்குள பாசன பகுதியில் வறட்சியில் தவிக்குது. குடகனார் பாசன பகுதி முழுவதுமே வறட்சியில் தவிக்குது. குடகனாரை நம்பியுள்ள அணைகளும் நீர்வரத்து நின்று எல்லா மக்களும் அவதியுறுகிறாங்க என்பதை உணர்ந்து அரசாங்கம் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே குடகனாறு பாசன பகுதி விவசாய மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து தகவல்களுக்கு இணைந்திருங்கள் என்றும் நன்றியுடன்.